அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும், நலம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். 14/8/2023 முதல் 20/8/2023 வரையிலான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் கடக ராசியிலும், செவ்வாய் சிம்ம ராசியிலும், புதன் சிம்ம ராசியிலும், குரு மேஷ ராசியிலும், சுக்கிரன் கடக ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. பூமி காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டுள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 9 வீட்லையும் இருக்கிறாங்க. தொழிலுக்கு ஏற்பட்டு இருந்த இனம் புரியாத எதிர்ப்புகளை எல்லாமே முறியடித்து விடுவீங்க. தொழில முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் 8 இடத்திலையும் இருக்கிறாங்க. உங்கள் மனைவி இடத்துல ஏதாவது புரிந்துணர்வின்மையும் ஏற்படலாங்க. இதற்காக நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க. ராகு 6 வீட்லையும் இருக்கிறாங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பினாலும் சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். குரு பகவான் 6 வீட்லையும் இருக்கிறாங்க. நீண்ட காலமாக ஏக்கத்துடன் இருந்து வந்த குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் 4 வீட்லையும் இருக்கிறாங்க. எடுக்கின்ற காரியங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்களும் தடைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். புதன் 10 வீட்லையும் இருக்கிறாங்க. புதிய சொத்துக்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாக்கு சாதுரியத்தினால வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். கேது 12 இடத்திலையும் இருக்கிறாங்க. உறவினர்கள் உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. ஏதாவது ஒரு தொல்லைகளும் ஏற்படலாம். சுக்கிரன் 9 வீட்லையும் இருக்கிறாங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். பெண்களினால ஒரு நல்ல ஆதாயமும் உண்டாகும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளும் கைகூடியும் வருங்க. ஆடம்பர நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்கள் அல்லது பிள்ளைகளுடைய திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள் சாதகமாகவும் முடியுங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். இருந்தாலும் அதற்கு ஏற்ற சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்குங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல நிர்வாகத்தை பொறுமையுடன் கடைபிடிப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய முன் கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. இந்த வாரம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இருக்குங்க. வாரத்தின் தொடக்கத்துல நீங்கள் சில பெரிய விஷயங்களை செய்து முடித்தும் காட்டுவீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாகவும் இருக்கும். வீட்லையும் சுபமான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலையில கூடுதல் வருமான ஆதாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய நிதி நிலை நல்லபடியாகவும் இருக்கும். எந்த ஒரு திட்டத்திலும் முந்தைய முதலீடுகள் லாபத்தை தருவதாகவும் இருக்குங்க. குழந்தைகள் தொடர்பாக பெரிய கவலைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சம் விடுவீங்க. தொழில எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியுங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வழக்கு விஷயங்கள்ல நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் ஏற்படும். போட்டிகளை சமாளிக்கும் மனப்பக்குவமும் இருக்கும். உத்தியோகத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுங்க. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். பெண்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பயனற்ற பிரச்சனைகளினால சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படலாம். பயணங்கள்ல சில மாற்றங்களும் உண்டாகலாம்.
ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமுடனும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு திருப்பமான சூழல்களும் ஏற்படலாம். தங்களுடைய பாடங்களை அவர்களே ஆர்வமாக கற்று முடித்தும் விடுவாங்க. இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்தோமே. ஆனால் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. உங்களுக்கான ஆதரவுகளும் உங்களுக்கு வந்து சேரவும் செய்யும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடிய வாரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.